இன்றைய தினமும் பெருமை பொங்க டெல்லியிலும் அந்த நண்பர் ராஜ் பகதூரின் பெயரை உலகறிய செய்தார் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்பது திருவள்ளுவரின் குரலாகும் ஒருவர் செய்த நன்மையை ஒருபோதும் மறத்தலாகாது அவன் செய்த தீமையை உடனே மறப்பது நல்லது என்பதுதான் மேற்கண்ட குரலின் அர்த்தமாகும் ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைக்க கூடாது தூக்கிவிட்ட கைகளையும் தட்டிவிடக் கூடாது என்பது பெரியவர்களின் வாக்கு அது எத்தனை உச்சத்திற்கு போனாலும் கடந்து வந்த பாதையையும் அதன் உயரத்தையும் அடைய நமக்கு உதவியவர்களையும் மறக்க கூடாது இதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக திகழ்பவர் ரஜினிகாந்த் பெங்களூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மாநகர போக்குவரத்து கழகத்தில் டிரைவராக ராஜ் ராஜ்பகதூரும் கண்டக்டராக ரஜினிகாந்தும் ஒரே நாளில் வேலைக்கு சேர்ந்தார்கள் டிக்கெட் கொடுக்கும்போது பயணிகளுக்கு பாக்கி சில்லறையை கொடுக்கும் போதும் ரஜினியின் செயலை பார்த்து ராஜ்பகதூர் அசந்து விட்டார் அதுபோல் அவரது வேகமான நடை தலையை கோதிவிடும் ஸ்டைல் ஆகியவற்றையும் கண்டறிந்தார் ரஜினிக்கு அப்போதே நடிப்பில் ஆர்வம் இருந்ததால் போக்குவரத்து ஊழியர்கள் போடும் நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடிப்பாராம் அப்போதுதான் ரஜினிக்குள் இருந்த நடிப்பு திறமை ராஜ்பகதூருக்கு தெரிந்துள்ளது இது இதுகுறித்து ரஜினியிடம் சொன்னபோது அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மேலும் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் நடிப்பில் பயிற்சி பெறுமாறு ரஜினியை கட்டாயப்படுத்தி ராஜ்பகதூர் அனுப்பினார் ரஜினியின் ஸ்டைலை அப்போதிருந்தே எந்த நடிகரும் பயன்படுத்தாதபடி தனித்துவமாக இருப்பதை இயக்குனர் கே பாலச்சந்தர் கண்டறிந்து ரஜினிக்கு வாய்ப்பு கொடுத்தார் அன்று தொடங்கி அவரது பயணம் இந்த எழுபது வயதிலும் நிற்காமல் தொடர்ந்து ஓடுகின்றது இத்தனை உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் பெங்களூரு சென்றால் ராஜ்பகதூரை சந்திக்காமல் ரஜினி வரமாட்டார் அதுபோல ஆண்டுதோறும் இமயமலைக்கு செல்லும் போது ராஜ்பகதூருடன் தான் செல்வார் அவ்வாறு ராஜ்பகதூருடன் செல்லும் ரஜினி பெரிய நட்சத்திரம் என்ற எந்த பந்தாவும் இல்லாமல் தரையில் அமர்ந்து கூட சாப்பிட தயங்க மாட்டார் என ராஜ்பகதூர் பல பேட்டிகளில் தெரிவித்துள்ளார் அதே போல ரஜினி ராஜ்பகதூர் குறித்து அவ்வப்போது பேசி சிலாகித்துக் கொள்வார் ரஜினி தேசிய விருதுகள் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்ற ரஜினிகாந்திற்கு இன்றைய தினம் டெல்லியில் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட்டது இந்த விருதை பெற்றுக்கொண்டு விழாமேடையில் பேசுகையில் இந்த விருதை வாங்குவதில் நான் பெருமை கொள்கின்றேன் தாதா சாஹேப் பால்கே விருது கொடுத்தமைக்கு மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் இந்த விருதை எனது குரு கே பாலச்சந்தருக்கு அர்ப்பணிக்கின்றேன் அவரை இந்த தருணத்தில் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன் அடுத்தது தந்தை போல் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஆன்மீகத்தை என்னுள் புகுத்திய எனது சகோதரர் சத்யநாராயணா கெய்ட்வாக்கும் நன்றி எனது நண்பரும் என்னுடன் பணியாற்றிய சக ஊழியருமான ராஜ் பக்து நன்றி நான் பஸ் கண்டக்டராக இருந்த போது அவர்தான் என்னுள் இருந்த நடிப்பு திறமையை கண்டறிந்து என்னை சினிமாவில் இணைந்து நடிக்க ஊக்குவித்தார் என்றார் எத்தனை உச்சத்திற்கு போனாலும் தன்னை தூக்கிவிட்ட கைகளை எப்பொழுதும் மறக்க கூடாது என்பது மீண்டும் ஒருமுறை ரஜினிகாந்த் நினைவுபடுத்திவிட்டார் அத்துடன் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் முன்னிலையில் ராஜ் ராஜ்பகதூருக்கு பெருமையையும் சேர்த்துவிட்டார் இந்த பெயரை வட மாநிலத்தவர்களுக்கு அறியும் வகையில் செய்த விட்டார் ரஜினிகாந்த் அத்துடன் இதன் மூலம் நன்றி மறக்கக்கூடாது என்ற மெசேஜையும் ரஜினி சொல்லிவிட்டார்